பூக்களை பூக்க வைக்கும் கதை. லீனா, ஏன் அதை கலைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் அந்த விதையில எங்க வச்சேன்னு தெரியுமா? அதுக்காக கிச்சனை இப்படியா பண்ணுவ? வேற எங்கயாவது வச்சிருப்ப, போய் தேடு. சமத்து பூனைக்குட்டி, இவ்வளவு மாதிரி பூனைக்குட்டிய நான் பார்த்ததே இல்ல. என்னது, நான் பொண்ணா இல்ல பையன்? நான் சொன்னா கேளு லீனா டார்லிங், ஏதோ விதைய தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்க, போ. சரிம்மா, பூனைக்குட்டி வா, போய் தேடலாம். பூனைக்குட்டி எப்படி உனக்கு உதவி செய்யும்? நாய் மாதிரி மூப்ப புடிச்சுதா. நான் அதுக்குள்ள எப்படி வளரும்னு பாத்துறேன். நான் செஞ்சு சீக்கிரமா பூத்துறேன். எப்படியோ சுசி அழகான பூக்களை கொண்டு வருவா, அதை விட இது அழகா இருக்கணும். இது இப்படியே இருக்கு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல லீனா, விதைய அதுல போட்டு மறுபடியும் எடுத்தா எப்படி வளரும்? நான் அது போட்ட உடனே வளரும் நினைச்சேன். ஒருவேளை அதுக்கு தனி தாகமா இருக்குமோ? நான் போய் அதுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்துறேன். ரொம்ப கஷ்டம் லீனா. அவ்வளவு தண்ணி ஊத்துனா அது செத்து போயிடும். எதுக்கு நீ இப்படி அவசகுணமா பேசுற? எதுக்கோ அது உயிரோட இருக்கான்னு எடுத்து பாத்துடுற. ஏய் ஜீபு பாய், அது பார்க்க நல்லதா இருக்கு. நான் மறுபடியும் அது மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிடுறேன். என்ன தூங்க விடாம பண்ணிட்ட தெரியுமா? பூவெல்லாம் அழகா இருக்கு. ஏய் ஜீபு பாய், பூவெல்லாம் அழகா இருக்கு. என்னடா பூ, காண்டெஸ்ட்ல ஜெயிக்க போது? சாரி ஜீபு பாய், நான் இந்த பூவையே நினைச்சிட்டே தூங்கினா அதனாலதான் தூக்கத்துல அப்படி உளறி இருக்க போல இருக்கு. ஆனா பரவாயில்ல, நினைச்ச மாதிரி வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சு வாஸ்தவம் தான், ஆனா அது இன்னும் பூக்கலையே. நீ தான் அதை பூக்க வைக்க போற. எதுக்காக அவசரப்படுற? ஏய் என்னாச்சு? அதான் செடி வளர்ந்துருச்சுல, பூ மட்டும் தான் பூக்கணும். அதுக்கு உன் உதவி வேணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீ ஐஸ்கிரீம் கேக்கும் போதெல்லாம் நான் அம்மா கிட்ட கேட்டு உனக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்தல்ல, இப்போ இத பண்ண நான் உனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தரேன். உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற? வேற என்ன, உன்னோட மேஜிக் வெளி ஆரம்பி ஜீபும் பாய். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும் பாய், கண்ணை பாது வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. அத பாரு, பெருசா வளருது. ஆனா அது இன்னும் பூக்கலையே. ஏன் இப்படி அவசரப்படுற? பொறுமையா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூ பூக்கும். இவ்ளோ செடி இருக்கு, இருங்க நானும் பாக்குறேன். இருக்கிறதுல என்னோட ரோஜா செடி தான் அழகா இருக்கு, சந்தேகமே இல்ல. பிரின்சிபல் மட்டும் இத பார்த்தார்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாரு. ஆமா லீனா, நீ நேத்து நைட் தான் விதைய போட்டுன்னு கேள்விப்பட்டேன். நாங்க எல்லாரும் உன் செடி எப்படி வளர்ந்திருக்குன்னு பாக்கலாமா? வெயிட் பண்ணி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்கலாம். லீனா, நான் வளர்ந்த செடிய பாரு, டிஃபரெண்டா இருக்குல்ல. இது என்ன வெங்காய செடி? அது சரி, எப்படி கண்டுபிடிச்ச? ஐயோ, சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட கரெக்ட்டா சொல்லும். ஓ, இத உனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். அது சரி, உனக்கு ஜீபும்பா எதுவும் உதவி செய்யலையா லீனா? அது அது வந்து இதுல பூக்களே இல்லையே இல்லையே. அவசரப்படாத, ஜீபும்பா இதுல பூக்கும்னு சொன்னான். நான் அத பாக்குற வரைக்கும் நம்பவே மாட்டேன். பூ பூக்குதே.
காம்படிஷன்ல லீனாவோட பூ தான் ரொம்ப அழகா இருக்கு. ஆ அது பூத்துருச்சு. இதோ மேஜிக்னு நினைக்கிறேன். ஆமா. ஏய் இந்த பூக்கள் உண்மையிலேயே அழகா இருக்கு லீனா. அசத்துற லீனா. லீனா பூக்களோட உன் பூக்கள் தான் அழகா இருக்கு. என்ன வேணும் சொல்லாத. ஆமா சசி அதுல கூட நிறைய பூக்கள் இருக்கு. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வாய் மூடுறீங்களா? ஏய் சசிய வெறுப்பேத்தாதீங்க அவளுக்கு கோவம் வந்துடும். முடியாது Huh?